Okay. Good evening, students. Assalamu alaikum. In the class, we will talk about near hot year through past paper MCQs. We will talk about the JK Sir book. That is extra. ஒரு சில எம்சிக்கு புதுசா வந்த வருஷங்கள்ல இருக்கிற எம்சிக்கு நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எழுமான அளவுக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? உங்களுக்கு தெரியும், ஜேகே சார் புக்ல இருக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ற சாத்தியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் பழைய எம்சிக்யூஸ்ல. ஆனா புது எம்சிக்யூஸ் ஒரு 2000ல இருந்து கிட்டத்தட்ட நாங்க எல்லாத்தையுமே செய்வோம், சரியா? அதுல ஒரு சில எம்சிக்யூஸ் இருக்கு நம்ம பழமையா செஞ்சு பட்டடி பட்ட கேள்வி மாதிரி, உதாரணமா விடி கிராஃப், ஏடி கிராஃபா மாத்திர, எஸ்டி கிராஃப், விடி கிராஃப் மாத்திர, அப்படி கேள்வி. ஸோ அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு நான் அவ்வளவு விளங்கப்படுத்த தேவையில்லை டீப்பா, பிகாஸ் நம்ம போன கிளாஸ்ல அதைத்தான் கூட படித்தோம். ஸோ நாங்க இந்த கிளாஸ்ல எழுமான அளவுக்கு கேள்விகள் செய்வோம். ஓகே, நல்ல நல்ல தியரி உள்ள கேள்விகளை பார்த்து பார்த்து செய்வோம். ஓகே, நான் வந்து ஆரம்பத்துல இந்த ஸ்டார்ட் பண்ணி போக போறேன். உங்களுக்கு வந்து செலக்டட் எம்சிக்யூஸ் தான் அந்த ஆரம்ப பகுதியில செய்யப்படும், சரியா? ஸோ எல்லாரும் ஜேகே சார் புக் எடுங்க. ஸோ நீங்க பிரிண்டர் யூஸ் பண்ணா நல்லம், இல்லாட்டி இன்னைக்கு மட்டும் பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்க, என்னோட ஃபோன் சின்னதா இருக்கும். ஸோ பெரியமா இருந்தா ஓகே, நீங்க யாரும் நானா இருந்தா அந்த மாதிரி டெப் வச்சிருந்தீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு டெப் இருந்தாலும் ஓகே, டெப்ல பெருசாக்கி பார்க்கலாம், இல்லாட்டி நீங்க அதை பிரிண்ட் எடுத்து பாக்கிற நல்லது, சரியா? ஓகே, சரி. நான் முதலாவது கேள்வியை செஞ்சு காட்ட போறேன். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. கிடையான நேர்பாதை ஒன்றில் 30 ms-1 மாறா கதியுடன் வண்டி ஒன்று 90 மீட்டர் அசைந்த பின் இவ்வெறிப்படை திரும்பவும் வண்டியை வந்து சேரும் வகையில் சுடப்பட உள்ளது. ஸோ எடுத்தோடனையோ இவ்வெறிப்படைன்னு சொன்னோடயோ நீங்க அதிர்ச்சி ஆயிருவீங்கன்னா. ஸோ எரிப்படை அப்படின்னு சொன்னா புல்லட். ஓகே, எரிப்படை அப்படின்னு சொன்னா புல்லட். ஸோ ஒரு புல்லட் ஒன்று ஒரு வாகனத்துல இருந்து சுடப்படுது, அது 90 மீட்டர் அசைஞ்சதுக்கு பிறகு மீண்டும் வாகனத்தை வரும் வகையில அது சுடப்படுது. இப்போ கேட்கிறாங்க என்னண்டா, எக்கதியுடன். நோட் பண்ணணும் நீங்க அந்த இடத்து கட்டாயம், வண்டிக்கு சார்பாக எக்கோணத்திலும் கிடையாக இவ்வெறிப்படை சுடப்பட வேண்டும். ஓகே, சோ நீங்க கவனிக்கிறது இதுல ஒரு வண்டி ஒண்ணு கிடைப்பாதையில எப்படி இயங்கிட்டு இருக்கிறான், எரிப்படை சுடப்படுது. சோ அந்த வண்டி 90 மீட்டர் அசைஞ்சதுக்கு பிறகு மீண்டும் அந்த வண்டிக்கு அந்த எரிப்படை வந்து சேரணுமா? ஓகே, சோ 90 மீட்டர் நான் இப்படி காட்டுறேன், சரியா? 90 மீட்டர். சோ வண்டியில இருந்து வெளியே போய் அது திரும்ப வண்டிக்குள்ள வந்திருக்கணும். சோ அதோட பாதை எவ்வகையான பாதையாக இருத்தல் வேண்டும் அந்த நிகழ்வு நடக்கணும்னு சொன்னா? வெரி குட், பெரிய பாதையாக இருக்கணும், சரியா? சோ இங்க இருந்து சுடப்படுறது இப்படி வந்தா அப்படி வந்தா